ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு தான் போகிறோம். குலதெய்வம் கோவில்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் சைடு செண்டியமாக்கா தாண்ட இருக்குது. ஸோ செண்டியமாக்கா மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நயினாரப்பன் கோவில் சொன்னால் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் எங்களோட குலதெய்வம் கோவில். அண்ட் குலதெய்வம் கோவில் வந்து நாங்கள் வருஷம் வருஷமும் போய் பொங்கல் வைப்போம். ஸோ இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் கொஞ்சமாக ஏன் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கா, அதனால் வந்து எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்றதுனால படிக்கணும்னு வீடியோஸே போடுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் என்றைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26க்கு, ஆமாம், 26 அன்றைக்கி போனோம். 26 அன்றைக்கி போனீங்கன்றீங்க, நான் இன்றைக்கி தான் வீடியோ போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்காதீங்க. எனக்கு தான் சொல்கிறேன், டைம் இல்லை அப்படின்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். என் தம்பி செம்ம தூக்கம் வரும்போதே அவனுக்கு நல்லா தூக்கம், ஏன்னா அவனுக்கு அன்றைக்கி தான் டைஃபாய்டு வந்தது இல்லையா, ஊசி போட்டோம். ஸோ இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே போர்பான் பிஸ்கெட்டை அடித்து நொறுக்கிறான். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நான் எடுத்து எடுத்து வீடியோஸ் போடுறேன். இதை நான் எடிட் பண்ணி வச்சேன், பட் ஆனால் என்னால் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்க முடியல, டைம் இல்லை, அந்த அளவுக்கு பிஸி. அதனால் இன்றைக்கி நம்ம இப்படின்னா முடிப்போம், ஏன்னா சாட்டர்டே லீவு. இவ்வளோ நேரமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேனே. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அடுத்த வருஷம் 10th. அதனால் இப்போவே நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் உண்டு. அதனால் படிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னே இருக்கக்கூடாது அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்னாலே எடிட்டிங்க்கு வந்தேன். எடிட்டிங் பண்ணி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த வருஷம். எப்போவுமே வருஷம் வருஷம் நல்லா தான் இருக்கும். இப்போ எங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. எனக்கு காஃபி, என் தம்பிக்கு பிஸ்கெட் மட்டும் போதும்னா, அவன் வந்து காஃபி வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து பிஸ்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ காஃபி பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி ட்ராவலிங்கில் காஃபி டீ அந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி குடித்ததில்லை, குடிப்பேன். பட் பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடியே குடிச்சு முடிச்சிடுவேன், அதனால் கொஞ்சம் வச்சு வச்சு குடித்தேன் நான். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அடுத்த பஸ்ஸில் ஏறிட்டோம். இது வந்து திண்டிவனத்துலேருந்து போகிறதுக்காக அடுத்த பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா, பூ, பழம், பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இதில் என்ன காம்பின்னு பார்த்திங்கன்னா, வந்து நாங்கள் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டோம். அந்த ஸ்நாக்ஸை பார்த்திங்கன்னா வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம், நாங்கள் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து திருப்பி புதுசாக வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும் நாங்கள். ஸோ வீடியோ லென்த்தாக போகிறதுனால வந்து கொஞ்சம் வாய்ஸும் கொஞ்சம் சாங்ஸும் போடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது வந்து வீடியோ செம்ம பெருசு, ஒரு 28 மினிட்ஸ் கிட்டே வந்துருச்சு வீடியோ மொத்தமாக எடிட் பண்ண. அதை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். திண்டிவனத்தில் ஏறுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டது இது, அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டது. கொஞ்சம் பசிச்சுதா, அதனால் லைட்டாக எனக்கு மசால் தோசை, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆனியன் தோசை, என் தம்பிக்கு மசால் தோசை, எங்கள் அம்மாவுக்கு வந்து நார்மல் தோசை. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு, எனக்கும் பசி தாங்கலை, அதனால் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு சாப்பிட வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா, இது நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு திண்டிவனத்துலேருந்து வந்துட்டோம் எங்கள் ஊராண்டை. ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஆட்டோவில் ஏறி, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்தும் போக முடியாது, பஸ்ஸு பிடிச்சி போகிற அளவுக்கு டைம் இல்லை. போய் இன்னொரு ஒரு பொங்கல் வச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு முடிவு பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 7:00 ஆகிடுச்சு. பார்க்க தான் வெளிச்சமாக இருந்துச்சு, ஆனால் 7:00 ஆகிடுச்சு. ஸோ 7:00 ஆனதுனால என்னால் வந்து அங்கே வந்து பொங்கல் வைக்க முடியல. ஆக்சுவலாக 7:00 ஆனதுனால
என் தம்பி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான். வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது மோஸ்ட்லி நான் இவ்வளோ பச்சை பசைன்னு எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப வந்து ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம நான் அடிக்கடி வருஷம் போகிறது தான், பட் இந்த வருஷம் அதிகமாகவே வந்து ரொம்பவே க்ரீனியாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஃபேவரேட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸே ஆக்சுவலாக சென்னை தான். எங்கள் அப்பா பிறந்த இடம் சென்னை, பட் எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா பிறந்த அவங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஐனாரப்பன். ஸோ வந்து அதனால் வந்து செண்டிமாக்கத்துக்கு வந்து வருஷம் போவோம், போய் பொங்கல் வைப்போம். அதனால் வந்து அந்த இங்கே பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த ஹோன் ஹவுஸை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் எங்களோட ஓன் ஹவுஸ். ஸோ இந்த ஹோன் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெளியில் வந்து இது இதுக்கு முன்னாடி காமிச்சது உள்ள, இது வெளியில். இப்போ தண்ணீரை கோசிக்கொண்டே மெல்லே செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய். எதிரே என்னோடு காதல் வந்தே என்ன சொல்ல வெக்கங்கள் பேசுதே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல் வீடு. இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருந்தேன். நான் கூட சொல்லியிருந்தேன்ல எங்கள் வீடு குத்தணும் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இந்த வீடு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட அம்மாவோட சாமானுங்க, எங்கள் அம்மாவோட அப்பா அம்மாவோட சாமானுங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பேரண்ட் வந்து போகணும் அப்படின்றது அவங்க கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் செய்யாமல் அவங்க வந்து முடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் இங்கே வச்சுருக்காங்க சாமானுங்க. சரி வச்சுக்கிட்டோம், நாங்களும் விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட் இருட்டாக இருக்குது. லைட் வந்து இது கிச்சன் ஆக்சுவலாக, ஸோ அதனால் லைட் போட்டுட்ருக்கேன். நம்மளும் வீடை சுற்றி காட்டணும், வீடை சுற்றி காட்டணும் ப்ராப்பராக நினச்சிக்கிட்டே இருப்போம், பட் ஆனால் சுற்றியே காட்டலை. இது பார்த்திங்கன்னா எங்களோட சித்தி வீட்டில் எங்கள் பாய்ஸ்லாம் செம்ம ஜாலியாக, ஐ மீன் என் ஜஸ்வின் லொக்கேஷன்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களாம் செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு தெரிய, ஆக்சுவலாக ஆல்ரெடி இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க நிறைய நம்ம சேனல்லையும் நடிச்சிருக்காங்க. ஆற்காடு போயிட்டு இருக்கும்போது இவங்களும் வந்தாங்க. அண்ட் வாட்டி கம்மிங்ஸ் போட்டு அந்த டான்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சிரிப்பு ஃப்ரைடே நைட் இவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. மூணு பசங்களும் செம்ம டான்ஸ். எப்போ வந்தாலுமே மூணு பேரும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாகவே தான் இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க முடியல, டைம் இல்லை, 7:00 ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் பொங்கல் வைக்காமல் சாட்டர்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சண்டே வந்து ரெண்டு பொங்கலையும் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்து வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் வாங்கதெல்லாம் பார்த்துட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே மார்னிங். இது அந்த கல்லுலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப மசாஜாக இருந்துச்சா, அதனால் காலை போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தேன் அந்த கல்லில் வச்சு. உயரம் குறைந்தேன், மணலில் வரைந்தேன், கடலில் கரைந்தேன், சிறகாய் விரிந்தேன், தரையில் பறந்தேன், நிறங்கள் நிறைந்தேன். சரி வீட்டுக்குள்ள போய் சுத்தி கட்டலான்னு பார்த்தா கரண்ட் இல்லை, அதான் கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டேன்.
வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணேன். பட் ஆனால் அந்த ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்த்தா வந்து காணும் அந்த ரெக்கார்டிங். அதனால் திருப்பி சாங்ஸ்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப ரெக்கார்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் டைம் இருக்க டைமில் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டம், இதுதான் எங்களோட அப்பாவோட அம்மாவோட நிலம். அங்கே தான் வந்து கல்லெல்லாம் வச்சு சாமிக்கு நான் சண்டே பொங்கல் வைக்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போகிறேன். ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போகிறேன். சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கரண்ட் இல்லை. இது பார்த்திங்கன்னா மதியான டைமு, ஃபோனு சார்ஜ் போடுறதுக்காக வரும்போது ரெண்டு பேரும் பின்னாடி துரத்திக்கிட்டே வந்தாங்க. சும்மா அதை வீடியோ எடுப்போம் ஃபன்னுக்காக அப்படின்னு வீடியோ எடுத்து அதை வராங்க பாருங்கள், ஓடி வராங்க பாருங்கள். ஷார்ட் ரூட்டில் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த வாட்டி மறக்க முடியாத மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ஐ மீன் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ஃபிங்கர் தான் கேமராவில் மறைஞ்சிருந்துச்சு. ஏன்னா ஃபோ வீடியோவிலேருந்து எடிட்டிங்கிலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுறேன். அதனாலவே ரொம்ப டயர்டாகிடுது எனக்கு. ஸோ சாவி என் பூட்டி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா வந்து அந்த ரெண்டு பசங்களும் லோகேஷ் டஷ்மினும் கேட்டாங்கன்றதுனால, அப்புறம் நாங்களும் கேட்டோம் அப்படின்றதுனால ஃப்ரைட் ரைஸ் வந்துருந்தார். அவர் சாப்பிட்டாரு, அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தார். எங்க கூட பேசிக்கிட்டே நாங்கள் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இந்த பாத்திரத்தில் வந்து எங்கள் சித்திக்கு வந்து போடுறோம். ஏன்னா அவங்க சித்தி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்ட்டு. அதனால் சித்திக்கும் வந்து கொஞ்சம் போட்டு வந்து கொடுத்து அனுப்பணும். எங்களுக்கும் எங்கள் சித்தி வீட்டுக்கும் ரொம்பலாம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, அப்படியே பக்கத்து வீட்டு தான். இது பக்கத்து தெரு தான். இது பார்த்திங்கன்னா மார்னிங்கு. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் தப்பாக ஆட் பண்ணிட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு நான் அலங்காரம் பண்ணதையும் வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் சாமி கும்பிட்றத பார்த்திங்கன்னா நான் வந்து அலங்காரம் பண்ணதை ஃபஸ்ட்டு வீடியோவில் போடாமல் சாமி கும்பறத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இது நிறைய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வீடியோ எடிட் பண்ண திருப்பி என்னால் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால. ஸோ வந்து வேஷ்டிலாம் கட்டி நாங்கள் அழகாக வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சாமி அலங்காரம் பண்ணுற வீடியோ வந்து அடுத்த வீடியோ பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் பார்ட் ஒனில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் அண்ட் கிளியராக வந்து உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஐ மீன் பார்ட் ஒன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் ஆதரவு மேலும் மேலும் தாங்க. நான் அதுக்காக தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு வ்ளாக் போட்டுட்ருக்கேன். மோஸ்ட்லி எங்கள் வ்ளாக் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க. அப்படியே பார்த்தாலும் லைக்ஸ் யாரும் போட மாட்டீங்க. தயவு செஞ்சு என்னோடய தனி உழைப்பை வந்து நீங்கள் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.